குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனிதன் தன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருளை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தேடி போகிறோம், ஆனால் ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது, பணம் கிடைக்குது, காசு கிடைக்குது, நம்ம இந்த உலகத்தில் தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது, இல்லை ஏதோ மனிதர்களை சந்திக்கிறோம், எதை பார்த்தாலும் அதில் ஒரு நிறைவே இல்லாமல் கடைசியில் இன்னும் ஏதோ கிடைக்கலையேன்னு ஓடுறான் பார்த்தீங்களா. அது 80 வயசு 90 வயசுலலாம் புரியும், சில பேருக்கு ஆரம்ப கட்டத்திலே புரியும் அது என்ன கிடைக்கல அப்படின்னு. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அது என்ன கிடைக்கல அப்படின்னு அவங்க ஓடுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் நிம்மதி. நிம்மதின்றது கிடைக்கவே கிடைக்காது. நிம்மதினா நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு டக்கு நீங்கள் அர்த்தத்தை ஃபீல் பண்ணிக்காதீங்க. நிம்மதினா என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே எதை பற்றியும் நினைக்காமல் கம்ஃபர்டபுளாக உட்காரும்போது ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு ஆத்ம சந்தோஷம் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. உண்மையாகவே அந்த நிம்மதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த செகண்டை பற்றி கவலை இல்லாமல், பாஸ்ட் டென்ஸை பற்றி கவலை இல்லாமல், ஒரே ஒரு க்ஷணம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்லைனாலும் ஒரு க்ஷணம் இல்லை ஒரு நொடியாவது நீங்கள் எதை பற்றின நினைப்பு இல்லாமல் அப்படி ஒரு உட்காந்து பாருங்கள். ஒரு 10 செகண்ட் அப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி நினைப்பு இல்லாமல் உட்காந்திங்கன்னா அந்த நிம்மதின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ளே அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகிறத உங்களால் உணர முடியும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாபெரும் உண்மை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்னைக்கு ஒரு பொருளை தேடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, அது பொருளோ இல்லை பேரோ இல்லை புகழோ ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஓட்டம் நிற்கும் வரைக்கும் நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. சில பேர் 90 வயசு 100 வயசில் கூட எதையாவது சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எப்படி நிம்மதி என்பது கிடைக்கும்? உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தினால் மட்டும்தான் நிம்மதி என்பது கிடைக்கும். நீங்கள் எதையாவது சம்பாரிச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எதையாவது பண்ணிக்கிட்டே எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நிம்மதின்ற மெட்டீரியல் அவ்வளவு வேல்யூபுளான, ஸோ காஸ்ட்லியஸ்ட் மெட்டீரியல், எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காத மெட்டீரியல் தான் நிம்மதின்றது. அப்போ நான் உங்களை என்ன சொல்கிறேன், சம்பாதிக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, எதையும் நோக்கி ஓட வேணான்னு சொல்கிறேன்னா, அப்படி கிடையாது. சம்பாதிங்க, உங்களுக்கு தேவைன்ற எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிற வரைக்கும் ஆண்ட அனுபவிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு ஒரு மனைவி, பிரச்சனை கொடுக்காத மனைவி, பிரச்சனை கொடுக்காத கணவன், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்ததுக்கப்புறம் உங்களோட தேடலை நிறுத்தி விடுங்கள். நீங்கள் எப்போ தேடலை நிறுத்திட்டு சும்மா உட்கார்றீங்களோ அப்போ தான் அந்த நிம்மதின்றது கிடைக்கும். மற்றபடி நீங்கள் சாவியை தேடினாலும் நிம்மதி இருக்காது. சாவியை காணாமல் போன சாவியை தேடும் போது எவ்வளவு பிரச்சனை உங்களுக்குள்ளே வருது. ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு இன்னர்வியர் காணோம், நம்ம போடக்கூடிய ஜட்டி காணாமல் போச்சுன்னா போதும், எங்கே வச்சேன்னு தெரியலையேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஜட்டி காணாமல் போச்சுனாவே தேடுறதுல உங்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குதுன்னா, பணத்தை தேடி ஓடுறீங்க, அவ்வளோ பெரிய காம்படிஷன், வைரல் நெக்லஸ்ஸு, அவ்வளோ பெரிய புகழ், அவ்வளோ பெரிய வாய்ப்பு, அது இதுன்னு தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி என்பதே கிடைக்காது. தேடலை நிறுத்தி விட்டு சும்மா உட்காந்திங்கன்னா மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். அந்த பக்குவ நிலைக்கு உங்கள் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரணும். அப்படி இல்லைனா நீங்கள் சும்மா உட்காந்தாலும் உங்களால் சும்மா உட்கார முடியாது. உங்கள் மைண்ட் எதையாவது நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்கள் மைண்டை நீங்கள் அப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க. இந்த நிம்மதி வேண்டுமென்றால் சும்மா இருக்கணும், சும்மா உடனே இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வயசில் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. யங் ஏஜில் நான் ஏன் சும்மா இருக்கணும், சும்மா இருந்தால் எனக்கு எதுவுமே கிடைக்காது, நான் ஓடணும். ஏன்னா அந்த இள ரத்தம் உங்களை எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இங்கே போ இதை பண்ணு அங்கே போ அதை பண்ணு, உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இள வயசுலேயே இந்த பக்குவத்துக்கு வந்துவிட்டு தன்னிறைவு பெற்று வேணுங்கிற பொருளை தேடி வைத்து கொண்டு அதுக்கப்புறம் சும்மா இருந்து பழகிட்டிங்கன்னா போதும், நிம்மதி தானாக வந்துடும். ஏன்னா நிம்மதியில் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது, நிம்மதியில் தான் ஞானம் இருக்குது, நிம்மதியில் தான் உங்களுக்கு ஞான தெளிவு இருக்குது, புரிதல் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷமும் நிம்மதியில் தான் இருக்குது. தன்னிறைவு பெற்றால் மட்டும்தான் அடுத்த கட்டமே போக முடியும். அந்த தன்னிறைவுக்கு வர்றதே மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் வரக்கூடிய புரிதல் தான் இந்த உலகத்தில் தேடி தேடி போகக்கூடிய எதுவுமே உங்களுக்கு நிம்மதியவே தராது. தேடாமல் சும்மா உட்காருங்க, உங்களுக்கு அது நிம்மதியை தரும்.